வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஏழை குடியானவர் ஒரு நாள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோஷியர்கிட்ட போறாரு. சில குறிப்புகள் கேட்க வேண்டியிருந்தது, அதனால ஜோஷியர்கிட்ட போறாரு. போய் அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை கணிச்சு தனக்கு தேவையான குறிப்புகளை சொல்கிற மாதிரி கேட்குறாரு. ஜாதகத்தை பார்க்குற ஜோஷியருக்கு மனசு வருத்தமாக போயிடுது. ஏன்னா அந்த மனிதரோட ஜாதகத்தில் அன்று இரவே அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு இருக்குது. இந்த குறிப்பை அந்த ஜோதிடர் வந்து அந்த மனுஷன்ட்ட சொல்ல முடியாது. அதாவது ஒரு மரணக்கால குறிப்புகளை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்க, நான் கணிச்சு வைக்கிறேன், நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா குறிப்புகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு. ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜோதிடருக்கு தெரியும் அந்த மனிதர் அடுத்த நாள் காலையில் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற இந்த மனிதர் அவரோட கிராமத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. சின்னதாக சாரல் விட்டது, கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுது. பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலை பார்க்குறாரு. வேகமாக ஓடி போய் மழைக்கு ஒதுங்குறாருங்க. அந்த கோவில் மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. சரி, மழை நின்னவுன்னே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை பார்க்குறாரு. ரொம்ப பாழடைஞ்ச கோவிலாக இருக்குது, எல்லாம் இடிஞ்ச நிலமையில் அந்த மாதிரிலாம் இருக்குது. உடனே இவர் மனசில் வந்துட்டு இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. சே, நம்மளுக்கு மாத்திரம் நிறையா காசு இருந்திருந்ததுன்னா இந்த கோவிலை எவ்வளோ அழகாக வடிவமைச்சு திரும்ப சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. மனசுலையே அதோட நிற்கல, மனசுலையே அந்த கோவில் சிற்பங்களை, கோபுரங்களை, ராஜகோபுரத்தை, மண்டபத்தை தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைச்சு ரொம்ப அருமையாக முடித்து கும்பாபிஷேகம் வரைக்கும் பண்ணி முடிச்சிடுறாரு. கற்பனையிலே பண்ணி முடிச்சிடுறாரு. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கருநாகம் படம் எடுத்து நிற்குது அவரை கொத்துறதுக்கு. ஐயோ அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி வெளியே வர்றாரு. திடு 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 திடுன்னு அந்த மண்டபமே இடிஞ்சு விழுகுது. கருணாகம் அதில் இடிஞ்சு செத்து போயிடுது. மண்டபம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு. அவர் மாத்திரம் அந்த இடத்துலேருந்து வெளியே வரலனா அந்த நேரம் அவரும் அந்த மண்டப இடிபாடுகளில் இறந்து போயிருப்பார். ஐயோ கடவுளை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஓடி வர மழை நிற்க சரியாக இருந்தது. நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் விடிய காலம் கிளம்பி அந்த ஜோதிடர் வீட்டுக்கு போகிறாரு. ஐயா பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்குற அந்த ஜோதிடருக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படியா இருந்தால் பொழைச்சாரு, நம்ம கணிப்பு தப்பாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறாரு. எதுவுமே பிழையே இல்லை, அவர் கண்டிப்பாக நேற்றுக்கு இரவு இறந்துருக்கணும், ஏன் இறக்கலை அப்படின்னு ஒன்றுமே புரியலை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறாரு. கடைசியில் ஒன்றும் பிடிபடாமல் பல நூல்களை ஆராயிறாரு. அதில் ஒரு நூல் இப்படி போட்டிருந்ததான், அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டத்துலேருந்து ஒரு மனுஷன் தப்பிக்கணும்னா சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும், அந்த புண்ணியம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நூலில் இருக்குது. இதை படிக்கிற வரைக்கும் இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. என்னென்னா, ஒரு ஏழை குடியானவர், அவர் எப்படி சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க முடியும்? சரி கேட்டுத்தான் பார்ப்போமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடந்தது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டவுடனே முதல் நாள் இரவு என்ன நடந்ததோ அதை அவர்கிட்ட விவரிக்கிறாரு. தான் அந்த கோவிலுக்கு போனதையும் தன்னுடைய கற்பனையையும் கருணாகம் படம் எடுத்து நின்னதையும் அவர் வெளியே ஓடி வந்ததையும் மண்டபம் இடிஞ்சு விழுந்ததையும் எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. அப்போது இந்த ஜோதிடருக்கு முற்றிலும் விளங்கிருச்சு. ஆஹா, இந்த குடியானவர் தன்னுடைய கற்பனையில் அந்த சிவன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கே இந்த பெரிய கண்டத்திலேருந்து இவர் தப்பிச்சுக்கிட்டாரே, கடவுளோட கிருபையே கிருபை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டாராம். மக்களுக்கு செய்கிற சேவை தான் அந்த மகேசனுக்கு செய்கிற சேவைன்னு சொல்லுவாங்க. கற்பனையில் ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கே ஒரு கண்டத்திலேருந்து தப்பிக்கும் போது அந்த சிவன் மனதுக்கு உகந்த, அதாவது அந்த மகேசனோட மனதிற்கு உகந்த மக்களுக்கு புண்ணியம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சேவை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அவ்வளோ பெரிய கண்டத்திலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஆகவே நட்புக்களே, காசு பணம் இருந்தால் மாத்திரம் பத்தாது. நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் மாத்திரமே காசு பணம் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி
நாலு பேருக்கு நல்லது பண்ணா கூட நம்மையும் அறியாமல் நம்ம மனசு நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலச்சி இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் புரியும். வாழ்க்கை வாழ்வதற்கே மக்களுக்கு செய்யும் சேவையே அந்த மகேசனுக்கு செய்யும் சேவை என்பதை புரிந்து கொண்டு மகேசனின் மக்களுக்கு இந்த அபாய காலகட்டத்தில் மிக தேவையாக இருக்கும் உணவுகளை, அதாவது அவங்க பசியார உணவளித்து நாமும் நம்மை சுற்றி இருக்கும் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழிவகுத்து இந்த அன்பு சங்கிலி விட்டு விடாமல் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சமூக இடைவெளியோட கைகோர்த்து நாளை நமதே என்ற நம்பிக்கையுடன் உற்சாகமாக முன்னோக்கி சென்று வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.